ஹலோ கைஸ் வெல்கம் டு மாடல் நம்பர் ஃபோர் பாயிண்ட் எயிட் செக்ஷன் ஆஃப் சாலேஜில் ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட்டு ப்ராப்ளம் பட் இந்த ப்ராப்ளம் எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரிசம் லைக் ஸ்கொயர் ப்ரிசம் பார்த்தாச்சு க்யூப்பு பார்த்தாச்சு அதே மாதிரி பிரமிட்ல பென்டகன் ஹெக்ஸகன் கோன் இந்த டைப்ஸ் பார்த்தாச்சு இதில் இன்னும் இம்பார்ட்டன்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா சிலிண்டர் கொஞ்சம் ரேராக கேட்கக்கூடிய கொஸ்டின் ஃபியூ இயர்ஸ் பிஃபோர் தேர்டின் ரெகுலேஷனில் ஏதோ ஒரு டைத்தில் கேட்ட கொஸ்டின் இது ஒரு சேஃப்டிக்காக அதை நம்ம இப்போ சால்வ் பண்ணுறோம் ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான் நம்ம நார்மலாக பிரமிடுக்கு சால்வ் பண்ணுற அதே டைப் ஆஃப் கொஸ்டின் இருந்தாலும் ஜஸ்ட் உங்களோட நாலேஜுக்கு கணக்கு தெரியணுமே அப்படிங்கிறதுக்காக இந்த கொஸ்டினை கொண்டு வரும் ஓகேங்களா ஸோ லிஸனிங் டு த கொஸ்டின் அ சிலிண்டர் ஆஃப் பேஸ் டயமீட்டர் தேர்ட்டி எம்எம் அண்ட் ஆக்சிஸ் லன் சிக்ஸ்டி எம்எம் ரெஸ்டிங் ஆன் பேஸ் ஆன் ஹெச்பி இட் இஸ் கட் பை எப்ளைன் பர்பண்டிகுலர் டு விபி அண்ட் இன்பின் ஃபார்ட்டி டிகிரி டு ஹெச்பி ட்ரா தி டாப் வியூ செக்ஷன் ஃபன் வியூ அண்ட் ட்ரூ சேஃப் ஆஃப் தி செக்ஷன் ஸோ திஸ் இஸ் யூர் கொஸ்டின் இந்த கொஸ்டினுக்கு ஹவ் யூ ஆர் கோயிங் டு சால்வ் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஸோ ஆஃப்டர் கெட்டிங் திஸ் கொஸ்டின் த ஹின்ஸ் ஆர் தி ஆப்ஜெக்ட் இஸ் அ சர்க்கிள் த ரெஸ்டிங் பொஷன் இஸ் பேஸ் பாயிண்ட் ஏன்னா எட்டு பாயிண்ட்டில் ஏதோ ஒரு பாயிண்டில் தான் அப்போ அரெஸ்ட் ஆக போகுது கட்டிங் பொஷன் இன்க்ளைன் டு ஹெச்பிங்கிறத கொடுத்துட்டாங்க ஃபார்ட்டி டிகிரி டு ஹெச்பி ஆனால் எந்த இடத்துலேருந்து அது கட் ஆகுது அப்படிங்கிறது தெரியல இல்லையா ஸோ கட் பொசிஷன் எந்த இடத்துல அப்படின்னு கொடுக்கலன்னா ஆட்டோமேட்டிக்கலி ஹவ் டு டேக் இட் அஸ் பைசெட்டிங் தி ஆக்சஸ் அப்படிங்கிற டாபிக் அது என்ன பைசெக்டிங் தி ஆக்சஸ்னு கேட்டிங்கன்னா வித்தவுட் நமக்கு பொசிஷன் எதுவும் அவங்க ஸ்பெசிஃபை பண்ணலைன்னா ஆக்சஸோட ஹைட் எவ்வளோ இருக்கோ அதில் பாதி அந்த பாதி தான் பைசெக்டிங் தி ஆக்சஸ்ன்னு சொல்லுவோம் அதில் சென்டர் பாயிண்ட்டை நம்மளே எடுத்து வி கேன் சூஸ் அதுதான் கோயிங் வேர்க் சோ தி ப்ராப்ளம் ஸோ கெட்டிங் தி ஆக்சஸ் லைன் டு ட்ரா ட்ராய சர்க்கிள் சர்க்கிளை எட்டாக பிரிச்சிட்டோம் பிரித்ததுக்கப்புறம் சி டி எஃப் ஜி அண்ட் ஹெச் எட்டாக பிரித்தாச்சு பிரித்ததுக்கப்புறம் டாப் எக்ஸ்ட்ரூஷன் பி அண்ட் டி ஏஇ ஆல்ரெடி இருக்குது ஸோ ஹெச் அண்ட் எஃப் ஜி ஸோ இது நம்ம ஒரு நம்பர்ஸாக பிரிக்கும் போது இதோட அதர் சைடில் இருக்கக்கூடியது நம்பராக பிரியும் டாப் சைடில் இருக்கக்கூடியது ஏபிசின்னு பிரியும் ஸோ சி டேஷ் பி டேஷ் டி டேஷ் இங்கேருந்து ஏ இங்கேருந்து H dash, எஃப் டேஷ் அண்ட் தென் ஹெச் ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம கவர் பண்ணியாச்சு இதோட ஆக்சஸ் ஹைட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி எம்எம் ஆஸ் பர் பர் the problem, ப்ராப்ளம் mm. Bisecting the இந்த ஆக்சஸ்ங்கும் போது இந்த டிஸ்டன்ஸில் பாதியை கட் பண்ணணும் 60ல சிக்ஸ்டியில் பாதி தேர்ட்டி எம் 30 mm கட் பண்ணிவிட்டு ஒரு லைன் கட் பண்ணுறோம் அந்த லைன் எதுக்கு கட் இங்கே இருக்கக்கூடிய ஃபார்ட்டி டிகிரி ஸோ அந்த இதோட டிகிரிஸ் எவ்வளோன்னு ஃபார்ட்டி டிகிரிஸ் இது தனியாக காட்டுறோங்கிறதுக்கு அப்படி காட்டியிருக்கோம் நீங்கள் காட்டணுங்கிற அவசியம் கிடையாது ஓகே ஆஃப்டர் தட் இங்கேருந்து இந்த லைன் க்ரியேட் ஆகுது ஆஃப்டர் த இந்த கட் பாயிண்ட்ஸை மட்டும் என்ன பண்ணுறோம்னா இன்பையில் தனியாக காட்டுறோம் ஸோ இந்த செக்ஷன் மட்டும்தான் இப்போதைக்கு நம்ம அவைலபிளாக இருக்குது இந்த செக்ஷன் நம்ம வெட்டி தூக்கி எறியப்பட்டுருச்சு அப்படின்னு அர்த்தம் ஸோ இதுலேருந்து லைன்ஸு கீழே ப்ரொஜெக்ட் பண்ணுறோம் ப்ரொஜெக்ட் பண்ணும்போது நார்மலாக இருக்கக்கூடிய லைன்ஸ் எல்லாம் தனியாக காட்டணுங்கிறதுக்காக கொஞ்சம் கேப் விட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்கோம் ஸோ இதோட என்டையர் செக்ஷன்லேயுமே அது விழுது ஸோ என்டையர் செக்ஷனில் விழுறதுனால என்டையர் செக்ஷன்மே நம்ம ஹேச் பண்ணுறோம் ப்ராப்பராக எல்லா லைன்ஸையும் டச் பண்ணுற மாதிரி நம்ம கட் செக்ஷன் கொடுத்தோம்னா ஒரு ப்ரிசமில் அதோட ஒரிஜினல் ஷேப்பே தான் அதில் வரும் இதோட ஒரிஜினல் ஷேப்பே தான் டாப் வியூவில் நமக்கு கிடைக்குது அப்போ சைட் வியூவில் எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ கோயிங் டு சீனம் ஸோ இதுலேருந்து பேரல் லைன் பண்ணுறோம் பேரலர் லைன்லேருந்து நைன்டி டிகிரிஸ் ஒவ்வொரு லைனுக்கும் கட் பண்ணுறோம் ஸோ எந்தெந்த லைனுக்கு கட் பண்ணிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் பாயிண்ட் நம்பர் த்ரீ டூ இஸ்ட்டு ஃபோர் அதாவது பிடி அந்த லைனுக்கு ஏஇ ஹெச்எஃப் ஜி இந்த லைன்ஸ் எல்லாத்துக்குமே பண்ணியிருக்கோம் ஏன் அப்போ ஆக்சிஸ்லேருந்து இந்த டிலேருந்து ஆக்சிஸ்லேருந்து சிஓ டிஸ்டன்ஸ் ஆக்சிஸ்லேருந்து பிடி டிஸ்டன்ஸ் ஆக்சிஸ்லேருந்து ஏஇ ஆக்சிஸ்லேருந்து எஃப்ஹெச் ஆக்சிஸ்லேருந்து ஜி இந்த ஒவ்வொரு டிஸ்டன்ஸுமே நம்ம ஆஸ் யூஷுவல் மெத்தடில் ஆர்க் பண்ணுறோம் ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஆர்க் பண்ணியிருக்கிறது ஜி ஆக்சிஸ்லேருந்து ஜியோட டிஸ்டன்ஸ் என்னவோ அதுதான் இங்கே மார்க் பண்ணியிருக்கோம் லைக் தட் செகண்ட் லைன் செகண்ட் லைனுங்கிறது ஹெச்எஃப் ஹெச்எஃப்பில் நியரஸ்ட் டிஸ்டன்ஸில் இருக்கிறது எஃப் அதே மாதிரி கொஞ்சம் தூரத்தில் இருக்கிறது ஹெச் ஸோ அதுதான் இது எஃப் இது ஹெச் அதே மாதிரி அடுத்த லைனு ஆக்சிஸ்லேருந்து கிட்ட இருக்கக்கூடிய லைன் இ ஆக்சஸ்லேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய இது ஏ ஆஃப்டர் தட் ஆக்சிஸ்லேருந்து கிட்ட இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் டி அண்ட் தென் தூரமாக இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் பி ஆஃப்டர் ஃபைனலி ஆக்சிஸ் கே கிட்ட இருக்கக்கூடியது சி இப்போ இந்த எல்லா லைன்ஸு ஒன் பை ஒன்னாக ஜாயின் பண்ணுறோம் ஜி எஃப் இ டி சி பி ஏ அண்டு ஹெச் இப்படி எல்லாத்தையும் பாயிண்ட் அவுட் பண்ணிவிட்டு ஒன் பை ஒன்னாக இந்த ஆர்க்ஸ் எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணுறோம் ஜாயின் பண்ணும்போது இட் வில் பி லுக்கிங் லைக் ஆன் ஓவல் ஓவல் ஷேப்பை ஒன் பை ஒன்னாக ஹேச் பண்ணுறோம் ஸோ திஸ் இஸ் யுவர் ப்ராப்ளம் ஃபைனல் ஸ்டெப் ஸோ இந்த ஸ்டெப்பு படி நம்ம ஃபைனலாக இந்த டயக்ராமை கம்ப்ளீட் பண்ணுறோம் இந்த டயக்ராமில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய செக்ஷன்ஸ் கட் செக்ஷன்ஸ் திக்காக இருக்கணும் இந்த சர்க்கிள் திக்காக இருக்கணும் இந்த ஓவல் திக்காக இருக்கணும் இருக்கக்கூடிய லைன்ஸ் ஹேச்சிங் லைன்ஸ் திக்காக இருக்கணும்னு அவசியம் இல்லை பட் தனியாக தெரிகிற மாதிரி இண்டிவிஜுவலாக கொஞ்சம் ஹேண்ட்மேடாக ப்ராப்பர் டிஸ்டன்ஸ் ப்ராப்பர் இன்டர்வல்ஸில் ஹேச் பண்ணும் சரிங்களா ஸோ திஸ் இஸ் யுவர் ப்ராப்ளம் கோஸ் ஓகேங்களா இதோட நம்ம செக்ஷன் ஆஃப் சாலிட்ஸ் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸை கம்ப்ளீட் பண்ணியாச்சு இதுக்கப்புறம் இந்த யூனிட்டோட பி பார்ட்டில் வரக்கூடிய கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா டெவலப்மெண்ட் ஆஃப் லேட்ரல் சர்ஃபீஸஸ்ங்கிற கான்செப்ட்குள்ளே போகிறோம் அந்த கான்செப்ட்குள்ளே நம்ம என்னென்னலாம் ப்ராப்ளம்ஸ் இருக்குது ஆஸ் யூஷுவல் எடுத்தோன்னே பேசிக் ப்ராப்ளம்ஸ் ஒரு ரெண்டு மூணு ப்ராப்ளம்ஸ் அதுக்கப்புறமா கொஞ்சம் சீரியஸாக இருக்கக்கூடிய அல்லது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸை பார்க்க போகிறோம் ஓகே ஸோ ஃபாலோ ஆல் தீஸ் ப்ராப்ளம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் கீப் சப்போர்ட்டிங் డౌట్ కమెంట్ సెక్షన్లో கேளுங்க థ్యాంక్ యూ